வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாபெரும் கதைகள். இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வனோட எபிசோட் 19 பார்க்க போறோங்க. நம்ம லாஸ்ட் எபிசோட்ல ஒரு வயதான பெண்மணி, ராஜராஜ சோழன், வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியன் இவங்க மூணு பேரையும் ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாங்கங்க. அந்த மண்டபத்துல அந்த பெண்மணி வரைஞ்ச ஓவியங்களை நம்ம ராஜராஜ சோழன் ஒவ்வொன்றா பார்க்கறதா பார்த்தோங்க. அது என்னென்ன ஓவியங்களை பார்க்குறாரு அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாங்க. வாங்க நம்ம எபிசோட்குள்ள போகலாம். அந்த பெண்மணி வரைஞ்ச ஓவியங்களில் ராஜராஜ சோழன் முதல் ஓவியத்தை பார்க்குறாருங்க. அந்த முதல் ஓவியத்தில் அந்த பெண்மணி தீவில் தனியாக இருக்கிற மாதிரியும், அவங்க அப்பா மீன் பிடிக்க படகு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இருக்கோங்க. இரண்டாவது ஓவியத்தில் ஒரு காட்டுக்குள்ளே இளைஞன் ஒருவன் தனியாக இருக்கிற மாதிரியும், அவனுக்கு பின்னாடி ஒரு கரடி அவரை தாக்க வர மாதிரியும், அதை வந்து அந்த பெண்மணி காப்பாற்றுற மாதிரியும் அந்த ஓவியம் இருக்கோங்க. மூன்றாவது ஓவியத்தில் அந்த பெண்மணியும் அந்த இளைஞனும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்கோங்க. நான்காவது ஓவியத்தில் அந்த இளைஞனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக காட்டுக்குள்ளே சில வீரர்கள் வந்து அந்த இளைஞனை அங்கிருந்து கூட்டிட்டு போற மாதிரி இருக்குங்க. அதுக்கு அடுத்த ஓவியத்துல அந்த பெண்மணியும் அவங்க அப்பாவும் ஒரு படகுல ஏறி அந்த இடத்துல இருந்து பயணப்படுற மாதிரி இருக்குங்க. அதுக்கு அடுத்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா அந்த இளைஞனுக்கு ஒரு இடத்துல பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த பட்டாபிஷேகத்தை அந்த பெண்மணி ஒரு இடத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கு அடுத்த ஓவியத்துல கலங்கரை விளக்கத்துல இருந்து அந்த பெண்மணி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கீழே குதிக்கிற மாதிரியும், அந்த பெண்மணியை காப்பாத்தி ஒருத்தர் கொண்டு போய் ஒரு கோயில்ல விடுற மாதிரியும் இருக்குங்க. அதுக்கு அடுத்த ஓவியத்துல அந்த கோயிலுக்கு அரசு வர மாதிரியும், இந்த பெண்மணி கர்ப்பமா இருக்கிறத பார்த்து அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போற மாதிரியும் இருக்குங்க. அதுக்கு அடுத்த ஓவியத்துல அந்த பெண்மணிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்து, அந்த குழந்தைகளை அரசு கிட்ட விட்டுட்டு இவங்க யாருக்கும் தெரியாம அங்கிருந்து போயிடுற மாதிரி இருக்குங்க. அதுக்கு அடுத்த ஓவியத்துல அந்த இளைஞன் சில பேரோட படகுல போற மாதிரி இருக்குங்க. அந்த படகுல இருந்து ஒரு பையன் தவறி கீழே விடுற மாதிரியும், அதை அந்த பெண்மணி காப்பாத்துற மாதிரியும் இருக்குங்க. இதை பார்த்ததும் ராஜராஜ சோழன் அந்த வயதான பெண்மணி கிட்ட, அந்த கீழே விழுந்த பையன் தான் நான், என்னை காப்பாத்தினது தான் நீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொல்லுவாருங்க. அதை கேட்டதும் அந்த வயதான பெண்மணிக்கு ஒரே அழுக வந்துருங்க. நம்ம ராஜராஜ சோழனை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ராஜராஜ சோழனும் அந்த பெண்மணியும் வெளியே வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்ததும் அந்த பெண்மணி ஒரு திசையை நோக்கி கையை நீட்டுவாங்க. அதை ஆழ்வார்க்கடியனும் ராஜராஜ சோழனும் வந்தியத்தேவனும் திரும்பி பார்ப்பாங்க. அங்க பார்த்தா ஒரு மண்டபம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குங்க. உடனே ராஜராஜ சோழன் ஆச்சரியமா பார்ப்பாருங்க. ஆழ்வார்க்கடியன் உடனே, இந்த மண்டபத்துல தானே இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம், நல்ல வேலை அங்கிருந்து நம்ம கிளம்பி வந்துட்டோம், இல்லைன்னா நம்ம மூணு பேரும் அங்கேயே எரிஞ்சு சாம்பலா போயிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. உடனே வந்தியத்தேவன் ராஜராஜ சோழன் கிட்ட, அந்த வயதான பெண்மணி என்ன ஓவியங்களை உங்களுக்கு காட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. அதுக்கு ராஜராஜ சோழன், அது வேற ஒன்றும் இல்லை, அவங்களோட வாழ்க்கையை தான் அவங்க ஓவியங்களா வரைஞ்சி வச்சிருந்தாங்க, அந்த ஓவியங்களை தான் எனக்கு காட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ராத்திரி இதுக்கு மேல நம்ம வேற எங்கேயும் போக முடியாது, அதனால நம்ம இங்கேயே படுத்து தூங்கிடலாம், நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து தூங்க கிளம்பிடுவாங்க. மறுநாள் காலையில இவங்க மூணு பேரும் அந்த மண்டபத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போனதுமே படை வீரர்கள் நிறைய பேர் இவங்களை நோக்கி வர்ற மாதிரி இருக்குங்க. கொஞ்ச நேரத்துல பெரிய வேளாரும் பார்த்திபனும் இவங்க கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. பெரிய வேளார் ராஜராஜ சோழனை பார்த்து, இளவரசே, நேத்து ராத்திரி சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா கேள்விப்பட்டுதான் நான் படை வீரர்களை கூப்பிட்டுட்டு இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. உடனே பார்த்திபன், உங்களுடைய அண்ணன் ஆதித்ய கரிகாலன் உங்களை கூப்பிட்டுட்டு காஞ்சிபுரத்துக்கு வர சொன்னாரு, நீங்க எந்த மறுப்பும் தெரிவிக்காம என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. உடனே பெரிய வேளார் ராஜராஜ சோழன் கிட்ட, பழுவேட்டரையரோட ஆட்கள் உங்களை சிறைப்பிடிக்க வரதா கேள்விப்பட்டேன், அதை கேட்டுதான் நான் உடனே இங்க படை வீரர்களை கூப்பிட்டு இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. அதை கேட்டதும் அங்கிருந்த எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுங்க. ஆனா ராஜராஜ சோழன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பாருங்க. உடனே பார்த்திபன் பெரிய வேளார்கிட்ட, இதையே நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல, இதை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்க எல்லாரையும் நான் ஒரு கை பார்த்துருப்பேன்ல, இப்ப கூட ஒன்னு கெட்டு போல, நான் போய் அவங்க எல்லாரையும் ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. அதை கேட்டதும் பெரிய வேளார், இதனாலதான் பார்த்திபா உங்ககிட்ட நான் முன்கூட்டி உடம்பு சரியில்லாம இருக்காருன்றது நம்ம எல்லாருக்கும்
எல்லாருக்குமே தெரியும். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ அரசர்கிட்ட ஏதோ இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி தான் இந்த சூழ்ச்சியை உருவாக்கியிருக்காங்க. அதனால இதுக்கு நீங்க கட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சொல்லுவாருங்க. ஆனா நம்ம ராஜராஜ சோழன், இல்ல பார்த்திபா, நான் வந்து இலங்கை சிம்மாசனத்துக்கு ஆசைப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. உடனே நம்ம வந்தியத்தேவன், இது சுத்த பொய், நேத்து ராத்திரி கூட இவர் இலங்கை சிம்மாசனம் வேணாம் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. உடனே நம்ம ராஜராஜ சோழன், சூழ்ச்சி செய்யறவங்க யாரும் சாட்சி வச்சுட்டு செய்ய மாட்டாங்க வந்தியத்தேவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. உடனே நம்ம பார்த்திபன், இது என்னவா இருந்தாலும் சரி, இதுக்கு நீங்க கட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. உடனே நம்ம ராஜராஜ சோழன், இது என்னவாக இருந்தாலும் இது அரசர் போட்ட உத்தரவுங்கிறதுனால இதை நான் நிறைவேற்றியே தீருவேன், இதுக்கு நீங்க யாரும் தடையா நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி கிட்ட, உன்னால பழுவேட்டரையரோட ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் கேட்பாருங்க. உடனே பூங்குழலியும், என்னால முடியும், நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கேட்டதும் ராஜராஜ சோழன் பெரிய வேளார்கிட்டையும் நம்ம பார்த்திபன் கிட்டையும், நீங்க ரெண்டு பேரும் என் கூட துணைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. ஆனா நம்ம பார்த்திபன், இந்த பாவ செயலுக்கு என்னால உங்க கூட துணை வர முடியாது, நான் உடனே இங்கிருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போயாகணும், இங்க நடக்கிற எல்லாத்தையும் உங்க அண்ணன் ஆதித்ய கரிகாலன் கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தியத்தேவன் கிட்ட, வந்தியத்தேவா நீயும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. உடனே வந்தியத்தேவன், நான் உங்களோட வரல, நான் இளவரசரோட துணைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திபன் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. நம்ம வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியனை பார்த்து, ஓய் வைஷ்ணவரே, இவர் என்னையா இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. உடனே ஆழ்வார்க்கடியன், இது எல்லாத்துக்குமே காரணம் உன் பக்கத்துல நிக்கிறாரு பாரு பெரிய வேளார், அவர் தான், அவரோட தம்பி பொண்ணு வானதியை நம்ம இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை, அதனாலதான் இலங்கை சிம்மாசனத்துல நம்ம இளவரசரை உட்கார வைக்கணும்னு அவர் திட்டம் போட்டாரு. இதனாலதான் அந்த புத்த மத குருக்களை வச்சு பெரிய திட்டமா போட்டு இவரை எப்படியாவது அரியணையில ஏற வச்சிடணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இந்த விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு, இந்த விஷயம் அனிருத்தருக்கும் தெரியும், அதனாலதான் இளவரசரை இங்கிருந்து வரவேணான்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியன் சொல்லுவாருங்க. பார்த்திபன் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பெரிய வேளார் அவரை கூப்பிட்டு தனியா ஏதோ பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திபன் அங்கிருந்து கிளம்பிடுவாருங்க. இவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி பழுவேட்டரையரோட ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. நம்ம பூங்குழலி மட்டும் யானை மேல உட்கார்ந்து போயிட்டு இருக்காங்க, மத்த எல்லாரும் கீழே பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு காட்டு வழி பாதைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு பெரிய அம்பு ஒண்ணு நம்ம ராஜராஜ சோழனை நோக்கி வருதுங்க. அவர் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிடுறாருங்க. உடனே பெரிய வேளார் அங்க இருக்கிற வீரர்களை அனுப்பி, சுத்தி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாருங்க. உடனே நம்ம ராஜராஜ சோழன் யானை பாகன கீழே இறங்க சொல்லிட்டு அவர் யானை மேல ஏறிடுறாருங்க. யானை மேல ஏறினதும் பூங்குழலி கிட்ட, பக்கத்துல இருக்கிற கயிறை இறுக்கமா பிடிச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல யானைக்கு மதம் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யானையோட காதல ஏதோ சொல்றாருங்க. அதை சொன்னதுமே யானைக்கு மதம் பிடிக்குதுங்க, அங்கிருந்து வேகமா ஓடுதுங்க. அதை பின்தொடர்ந்துகிட்டே நம்ம ஆழ்வார்க்கடியும் வந்தியத்தேவனும் பெரிய வேளாரும் வராங்க. கொஞ்ச நேரத்துல யானை பயங்கர வேகமா ஓடுதுங்க. இது எல்லாமே கண் சிமிட்டுற நேரத்துல நடக்குதுங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு குளத்தோட கரையில போய் இந்த யானை நிக்குதுங்க. அங்கிருந்து பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. பூங்குழலியும் ராஜராஜ சோழனும் யானையில இருந்து கீழே இறங்குறாங்க. பூங்குழலி ராஜராஜ சோழனை பார்த்து, எதுக்காக நீங்க யானைக்கு வேணும்ட்டே மதம் பிடிக்க வச்சு இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே ராஜராஜ சோழன், அங்க நடந்தது எல்லாத்தையும் நீயும் தானே பார்த்த, பழுவேட்டரோட ஆட்கள் கிட்ட சரணடைறது யாருக்குமே பிடிக்கல, அதுவும் இல்லாம பார்த்திபன் கிளம்புறதுக்கு முன்னாடி பெரிய வேளார் அவரை கூப்பிட்டு ஏதோ பேசினாரு, அப்ப கண்டிப்பா பார்த்திபன் எனக்கு முன்னாடி அங்க போய் பழுவேட்டரோட ஆட்களை ஏதாவது பண்ணிடுவான், அதனாலதான் நான் வேக வேகமா அங்கிருந்து யானைக்கு வேணும்ட்டே மதம் பிடிக்க வச்சு இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் சொல்லுவாருங்க. அதை கேட்டதும் பூங்குழலி, இங்க இருக்கிற எல்லாருமே உங்களை காப்பாத்தணும்னு தான் முயற்சி பண்றாங்க, நான் ஒருத்தி தான் உங்களை எதிர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்ததும் ராஜராஜ சோழன், உன் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதையே இருக்கு, நீ என்ன எல்லார மாதிரி இப்படி சாதாரண பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. நான் உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும், இங்கிருந்து நான் தஞ்சாவூர் போறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு, அதையும் நான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி அழுதுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. உடனே பூங்குழலி, இனிமே நான் அழமாட்டேன், நீங்க இங்கிருந்து தஞ்சாவூர் போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே நம்ம ராஜராஜ சோழன், இந்த தீவுக்குள்ள ஒரு வயதான பெண்மணி சுத்திட்டு இருக்காங்களே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. அதுக்கு உடனே பூங்குழலி, ஓ நல்லாவே தெரியுமே, அவங்க என் அத்தை தான், சின்ன வயசுல இருந்து அவங்க தான் என்ன வளர்த்தாங்க, இங்க இருக்கிற பூதத்தீவுல தான் அவங்க இருக்காங்க, அங்கதான் நானும் உங்களை முதன் முதலா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பூங்குழலி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே நம்ம ராஜராஜ சோழன், என்னது தீவுல என்ன நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. அதுக்கு உடனே பூங்குழலி, இல்ல அங்க என்னுடைய அத்தை உங்களை ஒரு ஓவியமா வரைஞ்சு வச்சிருந்தாங்க, அங்கதான் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கேட்டதும் ராஜராஜ சோழன், ஓ ஓவியமா பாத்தியா, சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
எனக்கும் அவங்களுக்கும் என்ன உறவுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. அதுக்கு உடனே பூங்குழலி, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ உறவு இருக்குன்றது எனக்கு தெரியும், ஆனா என்ன உறவுங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே ராஜராஜ சோழன், அந்த வயதான பெண்மணி எனக்கு பெரியம்மா முறை வரணும், நியாயப்படி பார்த்தா தஞ்சாவூர் சிம்மாசனத்துல அவங்க தான் அமர்ந்திருக்கணும், அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டுதான் நினைச்சுதான் இன்னைக்கு எங்க அப்பா உடம்பு முடியாம இருக்காரு, அதனால இங்கிருந்து நான் தஞ்சாவூர் போய் அவர்கிட்ட இவங்களை பத்தின எல்லா உண்மைகளையும் சொன்னாதான் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து அவர் வெளியே வருவாரு, அவர் உடல்நிலையும் சரியாகும், ஒருவேளை இங்கிருந்து நாங்க போறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த தகவலை நீ தான் என்னோட அப்பா கிட்ட போய் சொல்லணும், இது அவருடைய அந்தரங்க விஷயம்ங்கிறதுனால நான் யார்கிட்டையும் இதை பத்தி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. அதை சொல்லிட்டு இன்னும் நம்ம பழுவேட்டரோட ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. உடனே பூங்குழலி, தொண்டைமான் நதிக்கரையில தான் அவங்க எல்லாரும் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி பூங்குழலி சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் தொண்டைமான் நதிக்கரையில இருக்கிற பழுவேட்டரோட ஆட்களை போய் பாக்குறாங்களா இல்லையா, அங்க போய் அவர் அங்க சரணடைறாரா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, சோ அடுத்த எபிசோட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துருங்க. நான் உங்கள் பிரியா மாதவன், நன்றி.